ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ எஃப்எஃப் டைம்ஸ் வித் மீ நதியா. ஓகே, இன்னைக்கும் நான் நிறைய அப்டேட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் அப்டேட் யாரை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அப்டேட் கிடையாது. இன்னைக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லா நியூஸ்லேயும் வந்து ஹெட்லைன்ஸாக போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் நம்ம விஜய் அவர்கள் வந்து அவரோட கட்சி கொடியை வந்து அறிமுகப்படுத்திருக்காரு. பனையூரில் இருக்க அவரோட கட்சி ஆஃபீஸில் இன்னைக்கு 9:30 வந்து கொடி ஏற்றிருக்காங்க. அந்த கொடியோட லுக்கு பார்த்தீங்கனாலே வேற மாதிரி இருக்கு. ரெண்டு சைட்லேயும் வந்து யானை இருக்கு, நடுவில் வந்து வாகை இருக்கு. வாகை அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றின்றது தான் அர்த்தம். ஸோ வந்து ஒரு பிரில்லியண்ட்டாக நம்ம விஜய் அவர்கள் வந்து அந்த சின்னத்தை வந்து வச்சிருக்காரு. விஜய் அவர்கள் வந்து அவரோட கட்சி பேரை சொல்லும் போது தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு போட்டு கீழே கூட அந்த பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் இருக்கும்ல, ஸோ அது மாதிரி உறுதிமொழியிலையும் வந்து ஸ்டார்டிங் தான் சொல்லியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவர் கூட சேர்ந்து அங்கேருந்த எல்லா கட்சி நிர்வாகிகள் எல்லாருமே வந்து உறுதிமொழி எடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கட்சிக்குன்னு ஒரு புதுசாக ஒரு சாங் கூட வந்து அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஸோ அப்போ இதுக்கப்புறம் வந்து நம்ம விஜய் அவர்கள் முழுக்க முழுக்க அவர் போகிற போக்கை பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பொலிட்டிக்கல் போயிட்டே இருக்காரு. சினிமா அப்படின்னும் போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஆனாலும் நமக்கு அந்த சைடில் ஹாப்பினஸ் கொடுத்தவர் கண்டிப்பாக வந்து பொலிட்டிக்கல் வரும்போது நிறைய ஹாப்பினஸ் கொடுப்பாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ கட்சி கொடி வந்து அறிமுகம் பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட் எப்போ மாநாடு அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நிறைய போயிட்டுருக்கு. அஜித் அவர்களோட குட் பேட் அக்னி அந்த படத்தில் தான் அப்டேட் கிடச்சிருக்கேன். கொஞ்ச நாளாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விடாமுயற்சியில் இருந்தால் அப்டேட் வருது, குட் பேட் அக்னிலேருந்து வரல அப்படின்ட்டு. ஸோ இப்போ குட் பேட் அக்னிலேருந்து தான் வந்திருக்கு. இந்த படத்தோட 40% ஷூட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னும் வந்து ஹைதராபாத்தில் இன்னும் கொஞ்சம் நல்லா ரேப் பண்ண போகிறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. விடாமுயற்சியும் கூட ஹைதராபாத்தில் ரேப் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் நியூஸ் போகுது. என்னடா இது, ரெண்டு பேரும் பயங்கரமாக மிங்கிள் ஆகிறாங்களே அப்படின்ற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வர போயிட்டுருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் வந்து எங்கே ஷூட் போக போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராடில் போக போகிறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. செப்டம்பரில் அப்ராடு போக போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. ஓகே, அடுத்த அப்டேட் யாரை பற்றின அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லோகேஷ் கனகராஜ் அவரோட இயக்கத்தில் நம்ம ரஜினி அவரோட நடிப்பில் ரெடி ஆகிட்டு இருக்க கூலி அந்த படத்தில் தான் அப்டேட் கிடைச்சிருக்கு. இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து நேற்று விசாகப்பட்டினம்ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா 40 days வந்து ஷெட்யூல் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ரஜினிகாந்த் அவரை வந்து நெகட்டிவ் ஷேடில் வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் காட்ட போகிறாரு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து போயிட்டுருக்கு. அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான ஒரு சாங் ஷூட் வந்து ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ மேபி ஃபர்ஸ்ட் சிங்கிள் அது வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. ஸ்கூலிலேருந்து ஏதாவது ஒரு பயங்கரமான எனர்ஜெட்டிக்கான போஸ்டரோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வருதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சூர்யா 44 அந்த படத்தில் தான் அப்டேட் கிடைச்சிருக்கு. இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. பிகாஸ் நம்ம சூர்யா அவர்களுக்கு வந்து கொஞ்சம் அடிபட்டுருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துருந்து பார்த்தீங்களா. ஸோ அதனால் என்னமோ தெரில ஷூட் வந்து கொஞ்சம் ஹோல்ட் பண்ணியிருக்காங்களா. August 25th அன்றைக்கி கேரளாவில் வந்து ஷூட் எடுக்க போகிறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேரளாவில் ஒன்ஸ் அங்கே வந்து ஃபினிஷ் பண்ணி ரேப் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து சென்னையில் வந்து தான் சில போர்ஷன்ஸ்லாம் எடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஓகே, அடுத்த அப்டேட் யாரை பற்றின அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் மிஸ்கின் அவரோட இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிப்பில் ரெடி ஆகிட்டு இருக்க ட்ரெயின் அந்த படத்தில் இருந்து அப்டேட் கிடைச்சிருக்கு. இந்த படத்தோட ஒரு சாங் வந்து நம்ம ஸ்ருதி ஹாசன் வந்து அவங்க வாய்ஸில் ஒரு சாங் வந்து கொடுக்க போகிறதா தகவல் கிடைச்சிருக்கு. ஸ்ருதி வாய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இல்லைங்க, அப்போத்துலேருந்து ஸ்ருதி வாய்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களோட வாய்ஸ் வந்து ட்ரெயின் படத்தில் வரப்போகுது அப்படின்போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு அவங்க வாய்ஸே வந்து செம்மையாக ஒரு வைப் மாதிரி இருக்கும். அப்போ ட்ரெயின்லேயும் வந்து கண்டிப்பாக ஒரு வைப் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். மிஸ்கின் அவரோட இயக்கத்தில் பிசாஸ் 2 கூட வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ பிசாஸ் 2 முன்னாடி ட்ரெயின் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கலாம் எப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு. ஓகே, அடுத்த அப்டேட் யாரை பற்றின அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்ஜே சூர்யாவோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பற்றின ஒரு அப்டேட் தான். இப்போ அவர் வந்து மாலிவுட்ல வந்து கால் எடுத்து வைக்க போகிறாரு. யார் கூட இணைய போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஹத் ஃபாசில் அண்ட் எஸ்ஜே சூர்யா ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாங்க அப்படின்றது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம். அந்த படத்தை யார் டைரக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விபின் தாஸ் அவர் தான் டைரக்ஷன் பண்ணுறாரு. இப்போ அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஆல்மோஸ்ட் பாதி ஷூட் வந்து போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் கிடச்சிருக்கு. ஓகே, நம்ம ஷோட லாஸ்ட் அப்டேட் வந்தாச்சு. August 23rd அதாவது நாளைக்கு என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொட்டுக்காளி இந்த படத்தை வந்து யார் இயக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி எஸ் வினோத் ராஜ் அவர் வந்து இயக்கியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சூரி அனபன் இவங்க வந்து படத்தோட ஹீரோ அண்ட் ஹீரோயின். யார் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் தான் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. ரெண்டாவது மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வாழை அந்த படம் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. அந்த படத்துக்கு மியூசிக் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷ் நாராயணன் தான் மியூசிக் போட்டிருக்காரு. ஸோ நாளைக்கு இந்த ரெண்டு படங்கள் தவிர இன்னும் 2-3 படங்கள் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ நாளைக்கு நீங்கள் என்னென்ன படங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் காமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதை பார்த்துட்டு நான் கண்டிப்பாக ரிவ்யூ கொடுக்குறேன். ஓகே, நம்ம ஷோவோட எண்ட் அப் வந்தாச்சு. உங்களுக்கு இதே மாதிரி நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் ஃப்ரைடே ஃபேக்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ ஹீரோயின் டேரக்டர் ஆர் மூவி பற்றின அப்டேட் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் காமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதை பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் தரேன். அண்டில் தென் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்கள் நதியா. தேங்க்யூ.